ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம February 4, 2023க்கான இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 4 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டைரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அங்கே வந்து PDF இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இந்த ஆர்டிக்கல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் ஸ்டெப்ஸ் ஃபார் அ டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் டு வித்ட்ரா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா அப்படிங்கிறது வந்து கருணை கொலை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்தோனேஷியாலே வந்து ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் இந்தோனேஷியா, இன்னொன்று வந்து பேசிவ் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விஷ ஊசி போட்டு கொள்வது, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது. பேசிவ் அப்படின்னா அவங்க அவங்க அவங்கனால வந்து வாழ்கிறதுக்கே வந்து முக்கியமான விஷயங்கள் இருக்கும், லைக் வந்து வென்டிலேட்டர்ஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால வந்து லைஃப்பை வந்து ஓட்ட முடியும். பட் அது இல்லை அப்படின்னா அவங்க இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வென்டிலேட்டர் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது, ஸோ அது வந்து பேசிவ் இந்தோனேஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சில சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும் பேசிவ் இந்தோனேஷியா வந்து இருக்குது. பட் அது வந்து நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வந்து பேசிவ் இந்தோனேஷியா வந்து அலோடு. ஸோ அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்து பேசிவ் அந்த கருணை கொலை அப்படிங்கிறது வந்து சில ரூல்ஸ் இருக்குது, நான் சொன்னேன்ல. அந்த ரூல்ஸில் வந்து சில இதை வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 ஜுடிஷியரிலி வரும். அட் த சேம் டைம் மெயினாக வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 4 வந்து எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இன்டர்ஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மேபி இது கேஸ் ஸ்டடியாக கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டண்டான டாபிக் கூட. ஸோ கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிவ் இந்தோனேஷியா ரிலேட்டடாக, ஸோ அதில் வந்து சில விஷயங்களை வந்து ஈஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன இப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேசிவ் இந்தோனேஷியாவுக்கு தான் வந்து நம்ம அலோடு. லைக் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வென்டிலேட்டர்ஸ் லைக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் எடுத்துருவாங்க. நம்ம விஷ ஊசி போட்டு ஆக்டிவ் இந்தோனேஷியாலாம் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம 2018 ஜட்ஜ்மெண்ட்டை தான் வந்து இந்த பேசிவ் இந்தோனேஷியாவுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அப்படி அவங்க கொடுத்தது அந்த கைட்லைன்ஸ் கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேது, ஏன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கனால அது கூட நிறைய அப்ஸ்டிக்கல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 2018 வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வந்து ஹெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த பேசிவ் இந்தோனேஷியாவுக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து இப்போ ஓகேவாக இருப்பார். பட் எனவே இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவர் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டார், அவரால் திரும்பி ரெக்கவராகி வர முடியாது. ஸோ இந்நிலமெல்லாம் இருந்து அடுத்து திரும்பி அவரால் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வரவே முடியாத சுச்சுவேஷன் போயிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட போய் உங்களை வந்து நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போயே வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது. ஸோ வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட வந்து வாங்கிக்குவாங்க, ஓகே உங்களை வந்து நாங்கள் இந்தோனேஷியா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அலோடு பேசிவ் இந்தோனேஷியா வெல் ரிகனைசிங் த லிவிங் லிவ்ஸ் ஆஃப் டெர்மினலி இல் பேஷண்ட்டாக இருக்காங்க, ஹூ வுட் கோ இன் டு பெர்மனல் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னா திரும்பி அவங்களால வர முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மாதிரி கேட்டுக்குவாங்க. ஸோ அதுதான் வந்து பேசிவ் இந்தோனேஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அட்வான்ஸ்டு மெடிக்கல் டைரக்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ அவங்கக்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிக்குவாங்க, சிக்னேச்சர் ஆஃப் 2 இம்பார்ட்டன்ட் விட்னஸ் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வாங்கிக்குவாங்க. நான் சொல்கிறது இது ஓல்டு, இப்போ நியூவில் வந்து ஜுடிஷியரி கிட்ட தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக கெசட்டர் ரிலேட்டடாக இருக்கவங்ககிட்ட வாங்கினா அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இந்த மாதிரி வாங்கணும், அப்போ தான் வந்து ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்டேலாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு போர்டு மாதிரி அமைப்பாங்க. அதில் சில எக்ஸ்போர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. குறைஞ்சது அவங்களுக்கு ஒரு 20 வருஷமாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்டே போகும். அவங்க அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் செகண்டாக ஒரு போர்டு அமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இப்படி தான் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இப்போ பேஷண்ட்டு ஒருத்தவங்க அது ஓகே, பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் அவங்கக்கிட்ட வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முதலையெல்லாம் வந்து கலெக்டர் தான் வந்து அப்ரூவ் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் ஒரு போர்டு அமைப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸே வந்து ஒரு போர்டு அமைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து டாக்டர்ஸ் வந்து 20 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இப்போ வந்து 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க மெடிக்கல் போர்டு அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் அப்படிங்கிற ஒரு டைம் லிமிட் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து அவங்க டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பேசிவ் யூத்தனேஷியா பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அப்படின்னா என்ன, இது ஒரு டைப் ஆஃப் கருணை கொலை தான், பட் விஷ ஊசி போட்டு கொள்கிற மாதிரி கிடையாது. ஸோ பேசிவ் யூத்தனேஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வித் ஹோல்டிங் அல்லது வந்து வித் ட்ராயிங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவங்க டெய்லி இந்த ஊசி போடுறது. லைக் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவங்களுக்கு டோஸ் கொடுத்தா தான் உயிரோடு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வென்டிலேட்டர்ஸ் வந்து டெய்லி அவங்க இருந்தால் தான் அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து அவங்களுக்கு அதை எடுத்துறது. ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. தின தினமும் வந்து அவங்க சித்திரவதையை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது Article 21 இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்து டிக்னிஃபைடாக வந்து அவங்க வந்து அந்த டை வித் டிக்னிட்டியோடு அவங்க இறக்கணுங்கிறதும் இருக்குல்ல, கண்ணியத்தோடு இறக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தினம் தினமும் அவங்க வந்து சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க வேதனை தாங்க முடியாமல். ஸோ இவங்க ஜஸ்ட்டு வந்து அவங்க மெடிசன் வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, திரும்பி அவங்க ரெக்கவரும் ஆக முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பேசிவ் யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்டிவ்க்கு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட். ஆக்டிவ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்களோட வாழ்க்கையை வந்து முடிக்கிறது எப்படி அப்படின்னா விஷ ஊசி போட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வந்து சாக வைக்கிறது. ஸோ அது நம்மளோட கண்ட்ரியில் வந்து கிடையாது, நம்ம பேசிவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ யூத்தனேஷியா வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2018 ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அவங்களோட கான்சியஸ் வந்து போயிடும் அப்படின்னா. ஸோ அப்போயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வாலண்டியராக வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டுக்குவாங்க. மேபி அவங்க இனி ஃப்யூச்சரில் வந்து கோமா அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் கேட்க முடியாது இல்லை. ஸோ அதனால் முன்னாடியே கேட்டுருவாங்க. ஸோ எனிவே அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி யார்கிட்டையாவது கேட்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், Article 21 அப்படிங்கிறது ரைட் டு லைஃப் தான். பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து டிக்னிட்டியாக இறக்கிறது அப்படிங்கிறது இருக்குது, டிக்னிட்டி இன் ப்ராசஸ் ஆஃப் டையிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து கருணை கொலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நெதர்லாண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து போத் எத்தோனேஷியாவும் இருக்குது, அட் த சேம் டைம் அசிஸ்டட் சூசைட், அவங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து லைக் வந்து டை பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சுவிட்சர்லாண்டில் பார்த்திங்கன்னா எத்தோனேஷியா வந்து பேன் பண்ணியிருக்காங்க, பட் அசிஸ்டட் டையிங் வந்து இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டாக்டர் அல்லது வந்து இந்த மாதிரி பிசியோசின் இருந்துச்சு அப்படின்னா செய்வாங்க. கனடாவில் பார்த்திங்கன்னா எத்தோனேஷியா அதேன் வந்து அசிஸ்டட் டையிங்கும் இருக்குது. பட் ஆனால் வந்து அங்கே நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பட் ஆனால் மென்டலி இல் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையுமே ஒவ்வொரு லாஸ் வச்சுருக்காங்க. பட் இந்தியாவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பேசிவ் தான், பட் அதுவும் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும்தான், சில ப்ராசஸஸில். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், என்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், சைன் வாங்கணும். பட் இப்போ வந்து கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து சைன் வாங்கினா போதும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட கன்சர்னில் தான் வந்து அவங்க அந்த கஸ்டடியில் தான் பார்க்கணும். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ஸே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து 20 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இப்போ 5 வருஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன கைட்லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் இதை டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது. இப்போ 48 மணி நேரத்தில் முடிவெடுக்கணும். முதலையெல்லாம் வந்து டாக்டர்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, செகண்ட் போர்டு மெடிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க தான் அமைப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, ஈவன் அந்த ஹாஸ்பிட்டல்ஸே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதான் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜ் ஷீட் ஸ்க்ரூட்டனி இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் பைரிங் ஐஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து
என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது பப்ளிக் டொமைனில் வந்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்ஸாக வைக்கிறது அப்படிங்கிறது இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே வராது. ஸோ வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் வந்து வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை தான் வந்து இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்கா, நிறைய பேரும் கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க கேஸில் கூட என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கேஸில் வந்து யூத் பார் அசோசியேஷன் இந்தியா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஃப்ஐஆர் வந்து வித்தின் 24 hours ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட வெப்சைட்ஸில் வந்து வைப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஏன் இதை வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக எஃப்ஐஆருக்கும் சார்ஜ் ஷீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எஃப்ஐஆரை விட வந்து எலாபரேட்டாக வந்து சார்ஜ் ஷீட் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த அக்யூஸ்டோட டாக்குமெண்ட்ஸ் எவ்ரி திங் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பப்ளிக் டொமைனில் வச்சா அந்த அக்யூஸ்டுக்கும் சரி அந்த விக்டமுக்கும் சரி அவங்களுக்கு டிட்ரிமெண்டலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதலெலாம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஜட்ஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டாக போயிடும். ஓப்பன் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து பயப்படுவாங்க. பட் எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பேசுகிறாங்க. ஸோ எதுக்கு வந்து முதல்ல வந்து சார்ஜ் ஷீட்டை வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் சொல்ல வராரு, நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஏதாவது ஒரு குவாலிட்டியில் வந்து ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்படலாம் சார்ஜ் ஷீட்டில். ஸோ அந்த தவறுகள் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கும்போது ரொம்ப வந்து நல்ல ஒரு வக்கீல் லைக் வந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க தண்டனையில் வந்து தப்பிக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்லவரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் ஷீட்டில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்து இந்த பார்த்து அதை சரி செய்ய முடியும் இல்லை பப்ளிக் டொமைனில் இருந்துச்சுன்னா. ஸோ அப்படி வந்து நிரபராதி இருந்தாங்கன்னா தண்டிக்கப்படாமல் தப்பிக்க முடியும் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சார்ஜ் ஷீட்டை வந்து பப்ளிக் டொமைனில் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதில் என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா இல்லை, ஏதாவது தப்பாக ஏதாவது குவாலிட்டிஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்லை. ஸோ அதை இவங்க ப்ராப்பராக வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போய் சொல்லலாம். ஸோ இப்படி வந்து பப்ளிக் டொமைனில் வைக்கலாம் அப்படின்னா அது அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ எனிவே நம்ம இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோயிங் க்ரீன். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து எதை பற்றி பேச வராங்க அப்படின்னா, நம்ம பட்ஜெட்டில் வந்து நமக்கு தெரியும் நிறைய வந்து ஃபாசில் ஃபியூலுக்கு அகேன்ஸ்ட் லைக் வந்து அடுத்தது க்ரீன் டெக்னாலஜி ரிலேட்டடாக போகிறத பற்றி பேசியிருப்பாங்க. நம்மளும் வந்து கிளாஸ்கோ சப்மிட் COP26 கிளாஸ்கோ சப்மிட்டில் வந்து இந்தியாவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நெட் ஜீரோ எமிஷன் லைக் வந்து 2070 வந்து நம்ம நெட் ஜீரோ எமிஷன் பற்றி நம்ம பேசியிருப்போம். எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அவ்வளோவையும் வந்து அப்சர்வ் பண்ணுறது லைக் வந்து நிறைய ட்ரீ பிளான்ட் பண்ணுறது இந்த மாதிரி. ஸோ அதான் வந்து நம்மளோட டார்கெட். ஸோ அதுக்கு நம்ம நிறைய நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி வந்து நம்ம வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்துலேயும் மீட்டிங்லேயுமே இதை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம நிறைய வந்து குளோபல் கிளைமேட் சேஞ்ச் டார்கெட்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம நிறைய வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம், ஏன்னா அதுக்கு லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லித்தியம் அயான் பேட்டரிஸ்க்கு வந்து நிறைய இம்போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய இம்போர்ட் டியூட்டிஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வந்து விலை கம்மியாயிடும். ஸோ விலை கம்மியாயிடுச்சுன்னா லித்தியம் பேட்டரிஸ் வந்து விலை கம்மியாகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட விலையும் வந்து கம்மியாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிறது கொடுக்கணும் இந்த மாதிரி பேட்டரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எனர்ஜி ஸ்டோரேஜ்க்காக. ஸோ அது என்ன வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, பட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஒரு 90% நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு 10% வந்து அமௌண்ட் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் வந்து நிற்கிது அப்படின்னா, அந்த 10% அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கொண்டு வரணும். இப்போ லடாக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல லொக்கேஷனாக இருக்குது, ஃபோட்டோ வோல்டிக் அரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சோலார் பவர் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து அங்கே நல்லா இருக்கும் போது அங்கேருந்து மற்ற இடத்துக்குலாம் வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. கண்ட்ரியோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஹைலைட் அவைலபிலிட்டி வந்து சன்லைட் அவைலபிலிட்டி வந்து லடாக்கில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தென் வந்து திகார் ஜெயில் டு கெட் அ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பவர்டு சர்வேலன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் திகார் ஜெயில் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து அதிகமான கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய இடம், அதுவும் ஹை ப்ரொஃபைல் கிரிமினல்ஸ் இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே சிசிடிவி கேமராஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், நிறைய ஃபோன்ஸ்லாம் வந்து வெளியிலேருந்து பேசிக்கிறாங்க. இங்கே அவங்க இந்த திகார் ஜெயிலிருந்தே அவங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அந்த கேமராஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மேன் வேணும். பட் அந்த மேன்னால் எல்லா வேலைக்கும் வந்து அந்த அத்தனை கிரிமினல்ஸும் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ ஒரு கொஞ்சம் இடத்துக்கு வச்சு பார்க்குறது, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லா இடத்துக்கும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த பைலட் ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் வந்து ஒரே நேரம் திருப்பி திருப்பி ரிப்பீட்டிவாக வந்து அவங்க ஹேண்ட் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்க்கும். இப்போ ஃபோன் பேசுகிற மாதிரி கை எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கண்டுபிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி உடனே வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருவோம். அப்போ ஈஸியாக வந்து அவங்கள டார்கெட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் வந்து நம்மளால ஹியூமன் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி மிஷின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக வந்து பண்ணும்போது ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி யார் பண்ணிகிட்ருக்கா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபோன்ஸை வேறு வந்து அவங்க கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதுதான் இப்போ திகார் ஜெயில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் லார்ஜஸ்ட் ப்ரிசன் இருக்கக்கூடிய, சவுத் ஏஷியாவிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஹை ப்ரொஃபைல்ஸ் கிரிமினல்ஸுமே வந்து அங்கே தான் இருப்பாங்க அதிகமாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிறையா பேர் வந்து அங்கே வந்து நம்ம எடுத்திருக்காங்க ஃபோன்ஸும் கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனிவே வந்து உமன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரிசன்ஸில் மட்டும் இது வைக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவசி கன்சர்ன்ஸ்க்காக வைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியம். கிரிமினல் ஜஸ்டிஸ் ரிஃபார்ம் சிஸ்டம் அப்படின் இருக்கு. ஸோ அதில் மூணு விதமாக இருக்குது. ஒன்று ப்ரிசன் ரிஃபார்ம் இருக்குது, இன்னொன்று ஜுடிஷியரி ரிஃபார்ம், இன்னொன்று வந்து போலீஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரிசன் ரிஃபார்ம் அப்படிங்கிறதுல வந்து இவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ நல்ல விஷயம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி நானும் ஆக்சுவலாக வந்து இன்னும் நம்ம அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஐடியா இருக்குது. பட் யாருமே வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ நானும் பார்க்குறேன் மோஸ்ட்லி ஒரு 25-50 லெஸ் தென் 100 அவ்வளோதான் வந்து வியூஸ் வருது. ஸோ நம்ம வந்து ஏதாவது அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு எனக்கும் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஈவன் நம்ம பட்ஜெட் கூட போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து ஐடியா போட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்ம பண்ணாலும் கூட உங்கள் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி லெஸ். ஸோ நான் அதனால தான் வந்து எங்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தானே எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் வரும். ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம வந்து இவங்களுக்காகவாது கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் தோணும். பட் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால தான் என்கிட்ட வந்து எனக்கு போடணும், நான் வந்து கண்டிப்பாக இந்த டைமை எடுத்து நான் போட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இதெல்லாம் வந்து நான் எனக்கு இத்தனைக்கும் எக்ஸாம் வேறு இருக்குது, நானும் படிக்கணும், ஏதோ ஒரு டைம் நான் வந்து எடுத்து தான் நான் போடுறேன். ஸோ இதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய ரொம்ப எனக்கு வந்து சப்போர்ட்டே இல்லாதனால ரொம்ப டீமோட்டிவேட் ஆகுது. போடுறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதனால் எந்த விதமான பெனிஃபிட்மே ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் எனக்கு கிடைக்கல. பட் எனிவே நான் இப்போ போடுறதுக்கு காரணம், இப்போ யாரோ பிகினர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.